ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் குதிரை சவாரி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம் ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். குதிரை சவாரி. மாலை நேரம், கடல் காற்று ஜில் என்று வீசிக்கொண்டிருந்தது. பட்டினத்தில் காசு கொடுக்காமல் வாங்கக்கூடியது அந்த காற்று ஒன்றுதானே. ஆகையால் அதை வாங்குவதற்காக கடற்கரையை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தான் மோகன். கடற்கரை மணலில் பாதி தூரம் கூட அவன் போகவில்லை. அதற்குள் தூரத்தில் வந்து கொண்டிருந்த இரண்டு குதிரைகளை அவன் பார்த்து விட்டான். குதிரைகள் இரண்டும் சும்மா வரவில்லை. ஒன்று ஒரு பையனை முதுகில் ஏற்றிக்கொண்டு வந்தது, மற்றொன்று ஒரு பெண்ணை ஏற்றிக்கொண்டு வந்தது. ஜாம் ஜாம் என்று அந்த குதிரைகள் வருவதை கண்டான் மோகன். அப்போது அவனையும் அறியாமல் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. உடனே குதிரைகள் வரும் திசையை நோக்கி ஓடினான். சமீபத்தில் வந்ததும் குதிரை மேல் இருப்பவர்கள் யார் என்று நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. அவர்கள் வேறு யாரும் இல்லை, மோகனுடைய வகுப்பில் படிக்கும் கண்ணப்பனும் அவன் தங்கை கமலாவும் தான். அவர்கள் குதிரைகளின் மேல் ஒய்யாரமாக உட்கார்ந்திருந்தார்கள். டே கண்ணா என்று கூப்பிட்டான் மோகன். கண்ணப்பன் திரும்பி கூட பார்க்கவில்லை. டே கண்ணா கண்ணா என்று மறுபடியும் கூப்பிட்டான். குதிரை மேல் செல்லும் கண்ணப்பனுக்கு தரை மேல் நிற்கும் மோகனை பற்றி என்ன கவலை? முன்பின் தெரியாதவனை போலவே போய்கொண்டிருந்தான். ஆனாலும் அதற்காக மோகன் கவலைப்படவில்லை. அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். குதிரைகளின் பின்னாலேயே சென்றான். அந்த குதிரைகள் மெதுவாக நடக்கவும் இல்லை, மிக வேகமாக ஓடவும் இல்லை, நடுத்தர வேகத்திலே சென்றன. மோகன் அவற்றை விடாமல் பின்தொடர்ந்தான். குதிரைகள் கடற்கரையில் சிறிது தூரம் சென்றன. பிறகு முன்பு புறப்பட்ட திசையை நோக்கி ஓடி வரலாயின. அப்போது நமது மோகன் சளைத்தானா? இல்லை, அவற்றை பின்தொடர்ந்தான். குதிரைகள் இரண்டும் ஓரிடத்திற்கு வந்ததும் கிஞ்சுவிட்டன. அங்கே ஒரு குதிரைக்காரன் நின்றான். அவனுடன் ஏராளமான குழந்தைகள் நின்றார்கள். சில பெரியவர்களும் நின்றார்கள். குதிரைகள் அங்கே வந்து நின்றதும் குதிரைக்காரன் கண்ணப்பனையும் கமலாவையும் கீழே இறக்கிவிட்டான். அவர்களை இறக்கிவிட்டதுதான் தாமதம். இந்தாப்பா, இந்த பையனை ஏற்றிவிடு என்றார் ஒருவர். நாங்கள் தான் முதலிலே வந்தோம், இவளை முன்னாலே ஏற்றிவிடப்பா என்றார் இன்னொருவர். எவ்வளவு நேரம்தான் காத்துக்கொண்டே இருப்பது என்று சலித்துக் கொண்டார் வேறு ஒருவர். இப்படியே ஒவ்வொரு தகப்பனாரும் அவரவர் குழந்தையை அந்த குதிரைகள் மேல் ஏற்றிவிட போட்டி போட்டார்கள். இதை பார்த்ததும் மோகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பார்த்து கொண்டே இருந்தான். அதெல்லாம் அவசரப்படக்கூடாது, நான் இஷ்டப்பட்டவர்களைத்தான் ஏற்றிவிடுவேன் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் குதிரைக்கார முனுசாமி. பிறகு, தம்பி நீ இங்கே வா, தங்கச்சி நீயும் வா என்று இரண்டு குழந்தைகளை கையை காட்டி கூப்பிட்டான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு முன் வந்தார்கள். சரி, உங்களை நான் இப்போது ஏற்றிவிட போகிறேன், துட்டு எங்கே என்று கேட்டான் முனுசாமி. உடனே அந்த பையனுடைய அப்பாவும் பெண்ணினுடைய அப்பாவும் முன்னால் வந்தார்கள். ஒவ்வொருவரும் 20 காசை எடுத்து முனுசாமியிடம் நீட்டினார்கள். பணத்தை வாங்கி இடுப்பில் செருகிக் கொண்டான் முனுசாமி. பிறகு அந்த பையனையும் பெண்ணையும் தூக்கி குதிரை மேல் வைத்தான். குதிரைகளை தட்டி ஹை என்றான். உடனே அவை கிளம்பி விட்டன. அப்போது அந்த பெண்ணின் அப்பா, சீதா கெட்டியை பிடித்துக்கொள், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை கொடுத்தார். அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நம்முடைய குதிரை நல்ல குதிரை, ஆபத்தே வராது என்று தைரியம் கூறினான் முனுசாமி. இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மோகனுக்கு இப்போதுதான் விஷயம் விளங்கியது.
நம்மிடமும் 20 காசு இருந்தால் என்று எண்ணலானான். ஆனால் அவனிடம் அப்போது ஒரு பைசா கூட கிடையாது. குதிரைகள் குழந்தைகளை ஏற்றி செல்வதையும் திரும்பி வருவதையும் வெகு நேரம் பார்த்து பார்த்து ஏங்கிக் கொண்டே நின்றான். சூரியன் மறைந்து விட்டது கூட அவனுக்கு தெரியவில்லை. மணிக்கூண்டு கடிகாரம் டான் டான் என்று 7 தடவைகள் அடித்தது. உடனே முனுசாமி, சரி இனிமேல் நாளைக்குத்தான், நாளை 4 மணிக்கு வந்தால் குதிரை சவாரி செய்யலாம் என்று அங்கு காத்து கொண்டிருந்தவர்களிடம் கூறிவிட்டு குதிரைகள் இரண்டையும் ஓட்டிக்கொண்டு புறப்பட்டான். மோகனுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை. ஒரு தடவையாவது குதிரை சவாரி செய்து விட வேண்டும். ஆனால் குதிரைக்காரர் சும்மாவா ஏற்றிக் கொள்வார்? 20 காசுக்கு எங்கே போகிறது என்று ஏதேதோ நினைத்துக் கொண்டே வீடு சென்றான். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே இல்லை. குதிரைகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். மறுநாள் மாலை சரியாக 4 மணிக்கு மோகன் முதல் நாள் குதிரைகளை புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்தான். அங்கே முதல் நாளை போலவே அநேகர் கூட்டமாக நின்றனர். எல்லோரும் முனுசாமி வரும் திசையையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோகனும் அந்த பக்கமே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அதோ குதிரைகள் வந்துவிட்டன என்று முதலில் மோகன் தான் கூறினான். உடனே எல்லா குழந்தைகளும் ஆமாம் ஆமாம் அதோ வருகின்றன என்று சந்தோஷத்துடன் குதித்தார்கள். முனுசாமி குதிரைகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிறுத்தினான். அன்றும் முதல் நாளை போலவே பணத்தை வாங்கிக் கொண்டு குழந்தைகளை ஏற்றி விட்டான். இப்படியே வழக்கமாக நடந்து வந்தது. மோகனும் நாள் தவறாமல் அங்கே வந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் முனுசாமியின் பக்கத்திலேயே நிற்பான். முனுசாமி ஏதாவது சொன்னால் மோகனும் அவனுடன் சேர்ந்து கொண்டு பேசுவான். ஒரு நாள் முனுசாமி மடியை அவிழ்த்தான். அதிலிருந்து ஒரு பாக்கை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டான். பிறகு வெற்றிலையை எடுத்தான். அப்புறமும் அடியில் எதையோ தேடினான், காணவில்லை. உடனே ஒருவரை பார்த்து உங்களிடம் சுண்ணாம்பு இருக்குமா என்று கேட்டான். இல்லையே என்று கையை விரித்தார் அவர். உடனே மோகன், என்ன சுண்ணாம்பு தானே வேண்டும், இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக ஓடினான். சிறிது தூரத்தில் இருந்த வெற்றிலை பாக்கு கடைக்கு சென்றான். கொஞ்சம் சுண்ணாம்பு வாங்கி வந்து முனுசாமியிடம் நீட்டினான். முனுசாமிக்கு அதிலிருந்து மோகனிடத்தில் ஒரு பிரியம் ஏற்படலானது. தினமும் மோகன் அங்கே வருவது முனுசாமிக்கு தெரிந்ததுதான். அன்று இரவு 7 ஆனதும் வழக்கம் போல் முனுசாமி குதிரைகளுடன் புறப்பட தயாரானான். அதுவரை மோகனும் அங்கேயே நின்றான். முனுசாமி மோகனை பார்த்ததும், தம்பி நீ ஏன் ஒரு நாளைக்கு கூட என் குதிரை மேலேறுவதில்லை என்று கேட்டான். என்ன செய்வது, நானோ ஏழை, பணத்துக்கு எங்கே போவேன், என் அப்பாவுக்கு 40 ரூபாய் தான் சம்பளம், அவர் சம்பாதிக்கிற பணம் சாப்பாட்டுக்கே என்று மோகன் கூறி முடிப்பதற்குள், அடடா பாவம், உனக்கு குதிரை மேலே ஏறி சவாரி செய்ய ஆசைதானே என்று பரிதாபத்துடன் கேட்டான் முனுசாமி. எந்த பையனுக்குத்தான் ஆசை இருக்காது என்றான் மோகன். சரி இப்படி வா என்று மோகனை பிடித்து முனுசாமி அப்படியே தூக்கி ஒரு குதிரை மேல் உட்கார வைத்தான். ஹை என்று குதிரையை தட்டினான். அது நடக்க ஆரம்பித்தது. என்ன தம்பி எப்படி இருக்குது குதிரை சவாரி என்று கேட்டுக்கொண்டே முனுசாமி இன்னொரு குதிரையை பிடித்துக் கொண்டு நடந்தான். குஷியாயிருக்கிறது என்று பல்லை காட்டியபடி பதில் சொன்னான் மோகன். சிறிது தூரம் சென்றதும், ஏன் தம்பி உன் வீடு எங்கே இருக்குது என்று கேட்டான் முனுசாமி. என் வீடு ராமானுஜம் தெருவிலே இருக்குது. அடடே ராமானுஜம் தெருவா, நான் கூட அதற்கு முன்னால் ஒரு தெரு இருக்கிறதே பெரிய குளத்தெரு, அதிலேதான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு முன்னால் வந்து கூட நீ இறங்கி போகலாமே என்று சொன்னான் முனுசாமி. மோகனுக்கு ஆனந்தம் இவ்வளவு அவ்வளவு அல்ல. பெரிய ராஜகுமாரன் போல நீத்துக் கொண்டே சவாரி செய்தான். முனுசாமி வீடும் வந்துவிட்டது. இதுதான் தம்பி என் வீடு, இப்போது நீ இறங்கி போகலாம் என்று கூறி முனுசாமி மோகனை கீழே இறக்கிவிட்டான். கீழே இறங்கியதும், அண்ணா உன்னை நான் மறக்கவே மாட்டேன், போய் வரட்டுமா என்றான் மோகன். சரி தம்பி, நாளை மறக்காமல் வந்துவிடு என்றான் முனுசாமி. மறுநாள் முதல் மோகன் முனுசாமி வீட்டுக்கே போய்விடுவான். சரியாக 3:30 மணிக்கே முனுசாமியின் வீட்டில் அவன் இருப்பான். இருவரும் அங்கிருந்து 4 மணிக்கு புறப்படுவார்கள். போகும்போதுதான் வழியில் உள்ள வெற்றிலை பாக்கு கடைகளில் முனுசாமி வெற்றிலை பாக்கு வாங்குவான், டீ சாப்பிடுவான். ஆனால்
அப்போதெல்லாம் மோகன்தான் குதிரைகளை ஓட்டிச் செல்வான். இரண்டு குதிரைகளின் கடிவாளங்களையும் பிடித்துக் கொண்டு அவற்றை ஓட்டி செல்வதிலே அவனுக்கு ஓர் அலாதி பெருமை. இப்படியே 10 நாட்கள் சென்றன. மோகன் தான் தினமும் குதிரைகளை ஓட்டி செல்வதையும் குதிரை சவாரி செய்வதையும் அப்பா அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்களோ? ஒரு குதிரைக்காரனுடனோ சேர்வது என்று கோபித்துக் கொண்டால்? அதனால்தான் மோகன் இதை அவர்களிடம் கூறவில்லை, மறைத்தே வைத்திருந்தான். ஒரு நாள் மாலை சுமார் 4 மணி இருக்கும், டக் டக் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. தூங்கிக் கொண்டிருந்த முனுசாமி சத்தம் கேட்டு விழித்தான். உடனே எழுந்து வந்தான், கதவை திறந்தான். எதிரே நின்றது வேறு யாரும் அல்ல, நம் மோகன்தான். என்ன அண்ணா, 4 மணி ஆகிறதே, நேரம் தெரியாமல் தூங்கிவிட்டாயா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் மோகன். ஆமாம் தம்பி, இரவு சினிமாவுக்கு போயிருந்தேன், அதனால் நல்ல தூக்கம். உன் சத்தம் கேட்ட பிறகுதான் எழுந்தேன். சரி அண்ணா, எல்லோரும் கடற்கரையிலே கூட்டமாக நிற்பார்கள், நேரம் அதிகமாகிவிட்டது. ஆமாம் தம்பி, நான் முகத்தை கழுவிக்கொண்டு அந்த மூளைக்கடையிலே டீ குடித்து விட்டு வருகிறேன். நீ குதிரை இரண்டையும் ஓட்டிக்கொண்டு முன்னாலே போ. என்ன, சரிதானா என்றான் முனுசாமி. ஓ அப்படியே என்றான் மகிழ்ச்சியுடன் மோகன். குதிரைகளின் கடிவாளங்களை கையில் பிடித்துக் கொண்டான். ஆனந்தமாக கடற்கரையை நோக்கி குதிரைகள் இரண்டையும் ஓட்டிச் சென்றான். வழியிலே பல தெற்களை கடந்து தான் கடற்கரைக்கு செல்ல வேண்டும். ஒரு தெருவில் 4-5 துஷ்ட பையன்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மோகனையும் குதிரைகளையும் கண்டார்கள். ஒரு சிறு பையன் 2 குதிரைகளை ஓட்டிக் கொண்டு வருவதைக் கண்டு அவர்கள் சந்தோஷப்படவில்லை, அச்சரியப்படவும் இல்லை, கலாட்டா செய்ய ஆரம்பித்தார்கள். ஆய் ஊய் என்று கத்தினார்கள், கை தட்டினார்கள், கற்களை எடுத்து குதிரைகளின் மேல் எறிந்தார்கள். இந்த ரகளையில் குதிரைகள் இரண்டும் வேகமாக ஓட ஆரம்பித்தன. ஓட ஓட அந்த துஷ்ட பையன்களும் விடாமல் விரட்டலானார்கள். மோகனும் மூச்சை பிடித்துக் கொண்டு குதிரைகளை தொடர்ந்து ஓடினான். ஆனாலும் அவனால் அதிக தூரம் ஓட முடியவில்லை, களைத்து விட்டான். கையில் இருந்த கடிவாளங்கள் நழுவி விட்டன. குதிரைகள் இரண்டும் அவனை விட்டு விட்டு ஓடலாயின. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீதியில் நுழைந்து ஓடி மறைந்து விட்டன. மோகன் அப்படியே சிலை போல சிறிது நேரம் நின்று விட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு ஐயோ, குதிரைகளை எப்படி பிடிப்பது, இந்த பக்கம் ஒன்று ஓடிவிட்டது, அந்த பக்கம் ஒன்று ஓடிவிட்டதே என்று திகைத்தான். குதிரைகள் சென்ற திசைகளில் ஒன்றை நோக்கி ஓடினான். இங்கும் அங்கும் தேடினான், பயனில்லை. பிறகு மற்றொரு குதிரை சென்ற தெருவழியே சென்றான். அங்கும் தேடி அலைந்தான், குதிரை கிடைக்கவில்லை. வெகு நேரம் தேடினான், இரவும் வந்துவிட்டது. அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அழுகை அழுகையாக வந்தது. ஐயோ, குதிரைக்கார முனுசாமி என்ன சொல்லுவானோ, என்ன செய்வானோ, என் மேல் என்ன குற்றம், எல்லாம் அந்த பாழாய்போன துஷ்ட பயன்களால் வந்த வினைதானே. யார் குற்றமானாலும் குதிரைக்காரன் சும்மா விடுவானா? இப்படி அவன் ஏதேதோ எண்ணினான். நேரமாக ஆக பயம் அதிகரித்தது. பேசாமல் வீட்டுக்கு போய்விடுவதுதான் நல்லது என்று நினைத்தான். அழுகையை அடக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். அப்போது அவனுக்கு பற்பல எண்ணங்கள் தோன்றின. நான் இருக்கும் வீதி பெயர் கூட அந்த குதிரைக்காரனுக்கு தெரியுமே. வீட்டுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது? அப்பாவிடம் வந்து குதிரை வேண்டும் அல்லது குதிரை விலையை தந்தால்தான் விடுவேன் என்று சொன்னால் என்ன பண்ணுவது? அப்பா என்னை சும்மா விடுவாரா? சரியாக அடி கிடைக்கும். அடி கிடைத்தால் கூட பரவாயில்லையே, பணம் கேட்டால் பணத்துக்கு அப்பா எங்கே போவார், என்னவெல்லாம் நடக்குமோ என்று ஒரே கவலையாக வீட்டை அடைந்தான். நடந்ததை பற்றி அப்பா அம்மாவிடம் ஒன்றுமே கூறவில்லை. கூறினால் என்ன நேருமோ, ஏது நடக்குமோ என்று எண்ணி பேசாமல் இருந்து விட்டான். ஆனாலும் அவன் மனம் சும்மா இருக்குமா, உறுத்தி கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் சரியான தூக்கமே இல்லை. மறுநாள் விடிந்தது. குதிரைக்கார முனுசாமி வந்து விடுவானோ வந்து விடுவானோ என்று பயந்து கொண்டே இருந்தான் மோகன். தெருப்பக்கமே தலை காட்டவில்லை. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு ஏதோ கதை படிப்பவன் போல புத்தகத்தை புரட்டிக் கொண்டே இருந்தான். அப்பா ஆபீஸிற்கு போய்விட்டார். அம்மா சமையல் கட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மோகன் வாசல் கதவை நன்றாக அடித்துவிட்டு படுக்கையில் படுத்துக் கொண்டான். அப்போதும் அவன் மனத்தில் நிம்மதி இல்லை. முனுசாமி நேற்று கடற்கரைக்கு சென்றிருப்பான்.
குதிரைகளையும் என்னையும் அங்கே காணாமல் என்ன செய்தானோ? ஒருவேளை வீட்டு எண் தெரியாததால் தான் இன்னும் இங்கு வரவில்லையோ என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது டக் டக் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஐயோ, முனுசாமி வந்துவிட்டானே என்று நடுங்கினான் மோகன். பேசாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு தூங்குகிறவன் போல பாசாங்கு செய்தான். கதவை தட்டும் சத்தம் வர வர அதிகரித்தது. ஆனாலும் மோகன் அசையவில்லை. சத்தம் பலமாக கெட்டதும் அடுப்பங்கரையில் இருந்த அம்மா ஓடி வந்தாள். ஏண்டா, நீ கதவை திறக்கப்படாதா? சரிதான், தூங்குகிறையாக்கும் என்று சொல்லிக்கொண்டே கதவின் அருகே சென்றாள். யாரது என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்தான். அப்போது மோகன் மெதுவாக கண்களை திறந்து கதவு பக்கம் பார்த்தான். அங்கே முனுசாமி இல்லை, யாரோ ஒரு பையன் நின்று கொண்டிருந்தான். இவன் யாராக இருக்கும் என்று மோகன் யோசிப்பதற்குள், அம்மா, நான் ராமச்சந்திரன் செட்டிக்கடையிலிருந்து வருகிறேன். கடைப்பாக்கியை இந்த மாசம் பிறந்தவுடனே தருவதாக சொன்னீர்களாம், இன்னும் தந்தபடி தரவில்லை. எங்கள் முதலாளி கண்டிப்பாக கேட்டு வாங்கி வர சொன்னார் என்று மலமளவென்று கூறி முடித்தான் அந்த பையன். சரிதான், ஐயா ஆபீஸ் போயிருக்கிறார், சாயங்காலம் வந்ததும் சொல்கிறேன், கொண்டு வந்து கொடுப்பார் என்று பதில் சொன்னால் அம்மா. உடனே அவன் போய்விட்டான். அப்பாடா என்று உள்ளுற மகிழ்ச்சி அடைந்தான் மோகன். ஆனாலும் அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. அவனுக்கு இருந்த பயம் அந்த மகிழ்ச்சி அப்படியே விழுங்கிவிட்டது. படுத்தபடியே திரும்பவும் யோசனை செய்தான். இரவு நல்ல தூக்கம் இல்லாததால் சிறிது கண் மூடலானான். யாரோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான் மோகன். உடனே அவனுடைய உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அங்கு வந்தது சாட்சாத் குதிரைக்கார முனுசாமியேதான். அவன் வந்ததும் மீசையை நன்றாக முறுக்கி விட்டு கொண்டான். அவன் கண்கள் அபாய விளக்கை போல் சிவப்பாக இருந்தன. ஐயா, மோகன் என்கிற பையன் இங்குதானே இருக்கிறான் என்று அதிகாரத்துடன் கேட்டான் அவன். ஆமாம். என்னப்பா விஷயம் என்று கேட்டார் மோகனுடைய அப்பா. என்னவா, என் குதிரை இரண்டையும் அவனிடம் கொடுத்திருந்தேன், இப்போது குதிரைகளையும் காணோம் அவனையும் காணோம், எங்கே அவன்? என்னப்பா, குதிரையாவது காணோமாவது, விளையாடுகிறாயா என்ன? அது என்ன குதிரை, பொம்மை குதிரையா? நானா விளையாடுகிறேன்? நீங்கள் தான் விளையாடுகிறீர்கள். எங்கே அந்த பையன், கூப்பிட்டு கேளுங்கள், யார் விளையாடுவது என்று தெரியும். இப்படி ஆத்திரத்துடன் கூறினான் முனுசாமி. அவன் முன்பு பார்த்த முனுசாமியாக இல்லை. அவன் முகம் கடுகடுப்பாக இருந்தது. குரலில் சாந்தம் இல்லை. டேய் மோகன் என்று அப்பா கூப்பிட்டார். இதையெல்லாம் கம்பிகளின் இடுக்கு வழியாக கவனித்துக் கொண்டிருந்த மோகனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. கை கால்கள் எல்லாம் தந்தியடித்தன. சர்வநாடியும் ஒடுங்க, ஏனப்பா என்று அழுது கொண்டே முன்னால் வந்தான். அப்பா நடந்தவற்றை விசாரித்தார். ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் நடந்தது நடந்தபடியே சொன்னான் மோகன். மோகன் சொல்லி முடித்ததும், இப்போது என்ன சொல்கிறீர்கள்? என் பிழைப்பிலே மன்னப்போட பார்க்கிறீர்களா? இப்போது குதிரைகள் இரண்டையும் தந்தால்தான் விடுவேன். இல்லாவிட்டால் குதிரை ஒன்றுக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் என்று முனுசாமி கண்டிப்பாக கூறினான். என்ன, இரண்டுக்கும் 2000 ரூபாயா? அதற்கு எங்கே போகிறது? இந்த சனியன் பிடித்த பயல் ஏன் குதிரைகளை பிடித்து போனான்? என்னவோ அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. குதிரைகளை நீ இந்த பையனிடம் தானே கொடுத்தாய். சரி, இவனை வேண்டுமானால் பிடித்து கொண்டு போ. பணம் கொடுக்க நான் எங்கே போவேன் என்று கூறிவிட்டார் அப்பா. ஓஹோ, அப்படியா? சரி, இந்த பையனை இப்பொழுதே என்னோடு அனுப்பி வையுங்கள். நான் என்ன அனுப்புகிறது, நீயே பிடித்து கொண்டு போ இந்த நாசமாய் போன பயலை. அப்படியா, சரி என்று கூறிவிட்டு முனுசாமி மோகனை பிடித்து பரபரவென்று இழுத்தான். உடனே, ஐயோ அம்மா அம்மா என்று கதறினான் மோகன். என்னடா மோகன், என்ன உளறுகிறாய், சொப்பனமாம் என்று கேட்டாள் அம்மா. அப்போதுதான் மோகனுக்கு தான் கண்மூடியதற்கு பிறகு இதுவரை நடந்ததெல்லாம் வெறும் கனவு என்பது தெரிந்தது. ஒன்றுமில்லை அம்மா என்று கூறி அம்மாவை அனுப்பிவிட்டான். கனவிலே கண்டவற்றையெல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு பயமாக இருந்தது. கடவுளே, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். அன்று மாலை அவன் கடற்கரைக்கு போகவே இல்லை. போனால் அகப்பட்டுக் கொள்வோம் என்ற பயம் அவனுக்கு. வீட்டிலேயே இருந்து விட்டான். இது அவனுடைய அம்மாவுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. மோகன், இந்த கோடை விடுமுறையில் நீ தினமும் 3 மணிக்கே கடற்கரைக்கு புறப்பட்டு விடுவாயே, இன்றைக்கு ஏன் போகவில்லை என்று கேட்டாள். ஒன்றுமில்லை அம்மா, தினசரி கடற்கரைக்கு போய் சலிப்பு தட்டிவிட்டது.
என்று சமாதானம் கூறினான் மோகன். இப்படியே அவன் ஒரு வாரம் கடற்கரைக்கே போகாமல் காலம் தள்ளிவிட்டான். அதுவரை குதிரைக்கார முனுசாமி அவனை தேடி வராதது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு ஆபீஸ் விடுமுறை. அவர் என்னை பார்த்து, மோகன், இன்று நாம் கடற்கரைக்கு போவோமா? வா, போகலாம் என்றார். மோகனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. முனுசாமி ஞாபகம் வந்துவிட்டது. ஒருவேளை முனுசாமி பழைய குதிரைகள் போனால் போகிறது என்று புதிதாக குதிரைகள் வாங்கியிருக்கிறானோ என்னவோ. யார் கண்டது, கடற்கரையில் அவன் என்னை பார்த்து விட்டால் சும்மா விடுவானா என்று எண்ணினான். உடனே அவனுடைய பயம் அதிகரித்தது. வேண்டாம் அப்பா, எனக்கு வீட்டிலே உட்கார்ந்து கதை படிப்பதில் தான் ஆசை. கடற்கரையிலே என்ன அப்பா இருக்கிறது என்று தட்டி கழித்து பார்த்தான் மோகன். ஆனால் அப்பா விடவில்லை. இந்த வயதிலே நன்றாக ஓடியாடி விளையாட வேண்டும். வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமா? வா, போகலாம் என்று விடாப்பிடியாக அவனை அழைத்துக் கொண்டு சென்ற இருவரும் கடற்கரையை நெருங்கி விட்டார்கள். மோகன் அப்பாவின் பின்னால் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருந்தான். முனுசாமி எங்கேயாவது தன்னை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவனுக்கு. கடற்கரையை நெருங்கியதும் மோகனின் அப்பா, டேய் டேய் மோகன், அதோ பாரடா, இரண்டு பிள்ளைகள் குதிரை சவாரி செய்கிறார்கள் என்றார் ஆச்சரியத்துடன். மோகன் உடனே சற்றென்று நிமிர்ந்தான். அப்பா குறிப்பிட்ட திசையை நோக்கினான். இரண்டு குதிரைகள் வருவதை கண்டான். ஒவ்வொன்றின் மீதும் ஒவ்வொரு பையன் உட்கார்ந்திருந்தான். மோகன் குதிரைகள் இரண்டையும் கூர்ந்து கவனித்தான். குதிரைகள் நெருங்க நெருங்க அவன் மனத்தில் இருந்த பாரம் குறைந்து கொண்டே வந்தது. காரணம், அந்த குதிரைகள் இரண்டு புதியவை அல்ல, பழைய குதிரைகளே தான். அன்று மோகனை ஏமாற்றி விட்டு ஓடி போன அதே குதிரைகள் தான். இதை அறிந்ததும் மோகனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் உண்டாயிற்று. சரி, முனுசாமி எப்படியோ குதிரைகளை கண்டுபிடித்து விட்டான். இனிமேல் பயம் இல்லை. அப்பாவிடம் இனி அவன் பணம் கேட்க மாட்டான் என்று ஆறுதல் அடைந்தான். ஆனால் திடீரென்று திரும்பவும் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆமாம், குதிரைகளை முனுசாமி எப்படி கண்டுபிடித்தானோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவற்றை பிடித்து வந்தானோ, இப்போது என்னை கண்டால் அவன் என்ன பண்ணுவானோ, கோபம் கொண்டு சண்டைக்கு வந்து விட்டால் என்ன செய்வது? குதிரைகளை தேடி பிடிக்க அவன் எவ்வளவு செலவு செய்தானோ அதையாவது கேட்கதானே செய்வான் என்றெல்லாம் நினைத்து கொண்டே நடக்கும் போது, மோகன், நீயும் இந்த மாதிரி குதிரை சவாரி செய்ய வேண்டாமா? உனக்கு ஆசையாக இல்லையா என்று கேட்டார் அப்பா. ஆமாப்பா, ஆசை இருந்தால் சும்மா சவாரி செய்ய முடியுமா? ஆசை கொடுத்தால்தான் சவாரி பண்ணலாமா? அந்த குதிரைக்காரன் 20 காசு கொடுத்தால் தான் குதிரை மேலே ஏற்றி விடுவான். இல்லாவிட்டால் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்பா, 20 காசு தானே? சரி வா, இன்றைக்கு எப்படியாவது உன்னை குதிரை மேல் ஏற்றி விட வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவனை அழைத்து சென்றார். மோகனுக்கு தர்ம சங்கடமாகி விட்டது. ஆனாலும் அவன் சும்மா இருக்கவில்லை. வேண்டாம் அப்பா, போயும் போயும் இந்த குதிரை சவாரிக்கா 20 காசு கொடுப்பது? இந்த பணம் இருந்தால் வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கலாமே. அங்கே பாரப்பா, ஒரே கூட்டம். காசை கொடுத்தாலும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். 2 மணி 3 மணி நேரம் கூட காத்திருக்க வேண்டும். குதிரைக்காரன் தயவு வைத்தால்தான் உண்டு. காசையும் கொடுத்து ஏன் நாம் அவனை தாங்க வேண்டும் என்று பெரிய மனிதன் போல பேச ஆரம்பித்தான். மோகன் இப்படி தட்டி கழிப்பதன் காரணம் அந்த அப்பாவுக்கு எப்படி தெரியும்? ஏதோ நம்மாலே அதிகம் ஒன்றும் பண்ண முடியாது போனாலும் 20 காசு கூடவே செலவழிக்க முடியாது. இன்றைக்கு எப்படியாவது மோகனை குதிரை மேலே ஏற்றிவிட்டு தான் மறுவேளை. மற்ற குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக குதிரை சவாரி செய்கிற போது பாவம் மோகன் மட்டும் சும்மா இருக்கலாமா என்று எண்ணினார். இதனால்தான் அவர் அவ்வளவு பிடிவாதமாக மோகனை அழைத்து சென்றார். குதிரைகள் புறப்படும் இடத்தை நோக்கி இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே குதிரைக்காரன் நடுவே நின்று கொண்டிருப்பதை மோகன் பார்த்து விட்டான். உடனே பயம் அதிகரித்தது. அப்பாவின் பின்னால் ஒளிந்து கொண்டே நடக்கலானான். அடிக்கடி குதிரைக்காரன் என்ன செய்கிறான் என்று தலையை நீட்டி பார்த்து கொண்டே சென்றான். இருவரும் மிகவும் சமீபத்தில் சென்று விட்டார்கள். போது குதிரைக்கார முனுசாமி எப்படியோ மோகனை கண்டுவிட்டான். உடனே, தம்பி தம்பி மோகன் என்று சத்தம் போட்டுக் கொண்டே முனுசாமி மோகனின் அருகில் ஓடி வந்தான். வந்து கையை பிடித்தான். அப்போது மோகனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கால்களெல்லாம் அவனை அறியாமலே ஆடின. என்ன மோகன், உனக்கு இந்த குதிரைக்காரரை தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் மோகனின் அப்பா. என்னை மட்டும் தானா இந்த தம்பிக்கு தெரியும்? என்னை தெரியும், என் குதிரைகளை தெரியும், என் வீடு கூட தெரியுமே என்றான் முனுசாமி. அட, அப்படியா விஷயம்? மோகன் என்னிடம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே
என்றார் அப்பா. அப்போது முனுசாமி மோகனை பார்த்து, தம்பி, ஏழெட்டு நாளாக இந்த பக்கம் உன்னை காணவே காணோம், இங்கே போயிருந்தாய். அது சரி, போன வெள்ளிக்கிழமை குதிரைகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நீ போய்விட்டாயே, திரும்பி வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்தேன், வரவே இல்லையே என்றான். மோகனுக்கு தைரியம் பிறந்து விட்டது. சரி, இனிமேல் உள்ளதை சொல்லிவிட்டால் தான் நல்லது என்று எண்ணினான். நான் குதிரைகளை இங்கே கொண்டு வந்து விடவில்லையே, வழியிலேயே விட்டுவிட்டேன். வழியிலேயே விட்டுவிட்டாயா? என்ன தம்பி, நீ சொல்வது புரியவே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் முனுசாமி. அப்பாவுக்கு இது ஒரு பெரிய புதிராக இருந்தது. உடனே மோகன் நடந்தவற்றையெல்லாம் முதலில் இருந்து கூறினார். கேட்க கேட்க அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முனுசாமிக்கு சிரிப்பு வந்தது. மோகன் கதையை முடித்ததும் முனுசாமி உரக்க சிரித்து விட்டான். இதற்கா இவ்வளவு பயம்? என்னுடைய குதிரைகளை டில்லியில் கொண்டு போய் விட்டாலும் அவை நேராக இங்கு வந்து சேர்ந்துவிடும். நீ குதிரைகளை விட்டவுடனே அவை நேராக என்னை தேடிக்கொண்டு இந்த இடத்துக்கே வந்து விட்டன. என்ன, இங்கே காணாததால் வழக்கமாக நிற்கும் இடத்திலே என்னை எதிர்பார்த்து கொண்டே நின்றன. நான் வந்ததும் குதிரைகளை பார்த்தேன், ஆனால் உன்னை காணோம், எங்கேயாவது போயிருப்பாய் என்று நினைத்தேன். இதுதானா விஷயம்? நன்றாகத்தான் பயந்தாய் என்றான் முனுசாமி சிரித்துக் கொண்டே. இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுக் கொண்டிருந்த அப்பாவுக்கும் சிரிப்பு தான் வந்தது. உடனே அவர், மோகன், இதனால் தான் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாயா? கடற்கரைக்கு தினமும் போய் சலித்து விட்டதாம், காசை கொடுத்து குதிரை சவாரி செய்ய வேண்டாமாம். அடடே, பயத்தில் எப்படி எப்படியெல்லாம் சாமர்த்தியமாக புழுகியிருக்கிறாய் என்று கூறிக்கொண்டே அவன் கன்னத்திலே மெதுவாக ஒரு தட்டு தட்டினார். பிறகு, நடந்ததெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீ குதிரைகள் கிடைக்கவில்லை என்று தெரிந்தவுடனே நேரே முனுசாமியிடம் போய் தகவல் சொல்லியிருக்க வேண்டாமோ? செய்த இந்த குற்றத்தை மறைக்க எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. நல்ல வேளை குதிரைகள் கிடைத்து விட்டன. இனிமேல் இந்த மாதிரி செய்யாதே, என்ன சரிதானா என்று அன்போடு புத்திமதி கூறினார் அப்பா. சின்ன பிள்ளைதானே, ஏதோ பயத்தினால் இப்படி எல்லாம் நடந்து விட்டது, இனிமேல் ஒரு நாளும் இது போல் நடக்காது. என்ன மோகன், அப்படித்தானே என்று கூறிக்கொண்டே மோகனை அப்படியே அலாக்காக தூக்கினான் முனுசாமி. பக்கத்தில் நின்ற குதிரை மேல் உட்கார வைத்தான். அப்போது, இந்த அப்பா முனுசாமி 20 காசு சவாரி கட்டணம் என்று 20 காசு நாணயத்தை முனுசாமியிடம் நீட்டினார் மோகனின் அப்பா. துட்டா, எதற்காக? மோகனுக்கா நான் பணம் வாங்குவது? நன்றாயிருக்கிறது, என் தங்க கட்டி மோகனுக்கா நான் பணம் வாங்குவது என்று முனுசாமி கூறிவிட்டு, ஹை, நம்முடைய ராஜா மேலே உட்கார்ந்திருக்கிறார், ஜோராய்போ என்று தட்டு தட்டி நான் அந்த குதிரையை. உடனே மோகனை தூக்கிக் கொண்டு ஜாம் ஜாம் என்று நடந்தது அந்த குதிரை.